ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜி கே சோசியல் மீடியா. ஜார்ஜியால இருந்து சென்னைக்கு திரும்பின மறுநாளே விஜய் மறைந்த நடிகர் விவேக்குடைய வீட்டுக்கு சென்றது குறித்து பலருமே பலவிதமாக விமர்சிக்க துவங்கிட்டாங்க. அதுக்கு காரணம் கொரோனா வைரஸ் பிரச்சனை தாங்க. சின்ன கலைவாணர் விவேக் கடந்த 17ஆம் தேதி மாரடைப்பால மரணம் அடைஞ்சிட்டாரு. சென்னையில இருக்கும் அவருடைய வீட்டுல வைக்கப்பட்ட உடலுக்கு திரையுலகம் சேர்ந்த பலர் அஞ்சலி செலுத்தினாங்க. நேர்ல வர முடியாதவங்க சமூக வலைதளங்கள் மூலமாக தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருந்தாங்க. விவேக் இறந்த போது தளபதி 65 படப்பிடிப்புக்காக ஜார்ஜியாவில் இருந்தார் விஜய். ஜார்ஜியால இருந்து சென்னைக்கு திரும்பினார் விஜய். அவர் சென்னைக்கு திரும்பியதுமே காலை முதல் வேலையாக விவேக் வீட்டுக்கு சென்று அவருடைய குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறினார் விஜய். விவேக் வீட்டுக்கு சென்றது குறித்து அறிந்த ரசிகர்கள் அவரை வெகுவாக பாராட்டினாங்க. தன்னோட சேர்ந்து பல படங்கள்ல நடிச்ச விவேக் வீட்டிற்கு சென்றிருக்கிறார் அண்ணா என்று. இதுதான் எங்கள் தளபதியின் பாசம் என்கிறார்கள் விஜய் ரசிகர்கள். ஆனால் சமூக வலைதளவாசிகளோ வேறு மாதிரி விமர்சிக்கிறாங்க. கொரோனாவில இரண்டாம் அலை சுனாமி போன்று தாக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துல வெளிநாட்டில இருந்து வந்த விஜய் குறைஞ்சது 10 நாட்களாவது வீட்டுல தன்னை தனிமைப்படுத்தி இருக்கணும். ஆனா அவரோ நாடு திரும்பிய மறுநாளே விவேக் வீட்டிற்கு சென்றிருக்கிறார். இது விவேக் குடும்பத்தாருக்கு தான் ஆபத்து. விஜய் இனியாவது 10 நாட்களுக்கு வீட்லயே இருக்கணும். சாதாரண மக்களுக்கு தெரியும், இந்த விஷயம் கூடவா விஜய்க்கு தெரியலன்னு சொல்றாங்க. விஜய் விவேக் வீட்டுக்கு போனாலும் குத்தம், போகலனாலும் குத்தம் ஐயா, உங்க லாஜிக்ல தீய வைக்கணுங்கிறாங்க விஜய் ரசிகர்கள். இதற்கிடையே தளபதி 65 படத்தினுடைய ஹீரோயினான பூஜா ஹெக்டேவுக்கு கூட கொரோனா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டு வீட்டிலேயே தன்னை தனிமைப்படுத்தி கொண்டிருக்கிறாராம். தனக்கு கொரோனா பாதிப்பின் அறிகுறிகள் தீவிரமாக இல்லை என்று தெரிவித்துள்ளார் பூஜா.